உத்தேச கட்டண பட்டியலின்படி வீடுகளுக்கான மின்சார பயன்பாட்டு கட்டணம் இரு மாதங்களுக்கு 200 யூனிட் வரை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு மாதம் ஒன்றுக்கு 27.50 ரூபாய் உயர்த்தப்படுகிறது. இரு மாதங்களுக்கு 201 யூனிட் முதல் 300 யூனிட் வரை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 72.50 ரூபாயும் 301 யூனிட் முதல் 400 யூனிட் வரை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 147.50 ரூபாயும் 401 யூனிட் முதல் 500 யூனிட் வரை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 297.50 ரூபாயும் மாதம் ஒன்றுக்கு உயர்த்தப்படுகிறது. இரு மாதங்களுக்கு 501 யூனிட் முதல் 600 யூனிட் வரை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 155 ரூபாயும் 601 முதல் 700 யூனிட் வரை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 275 ரூபாயும் 701 யூனிட் முதல் 800 யூனிட் வரை 395 ரூபாயும் 801 யூனிட் முதல் 900 யூனிட் வரை 565 ரூபாயும் மாதம் ஒன்றுக்கு உயர்த்தப்படுகிறது. உயர் மின்னழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு யூனிட் ஒன்றுக்கு 40 காசுகளும் ரயில்வே மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு யூனிட் ஒன்றுக்கு 65 காசுகளும் வணிக நிறுவனங்களுக்கு யூனிட் ஒன்றுக்கு குறைந்த அளவாக 50 காசுகளும் உயர்த்தப்படுகிறது. பிற தாழ்வழுத்த மின்சாரத்தை நுகரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு யூனிட் ஒன்றுக்கு 50 காசுகளும் வணிக நிறுவனங்களுக்கு 50 காசுகளும் தனியார் நிறுவனங்களுக்கு 1 ரூபாயும் விசைத்தறி நிறுவனங்களுக்கு 70 காசுகளும் உயர்த்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 2,37,00,000 வீடுகள் மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் 1 கோடி மின் நுகர்வோருக்கு கட்டண உயர்வு இல்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். அதேபோல அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டு வரும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி நிலைக்கட்டணமாக 2 மாதங்களுக்கு 20 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை செலுத்த விலக்களிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, குடிசை, வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் தொடரும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். ஒழுங்குமுறை ஆணையத்திடம் கட்டண உயர்வு உத்தேச பட்டியல் அளிக்கப்பட்டு அவர்களது ஒப்புதலுக்கு பிறகே கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.